வணக்கம். நான் உங்கள் தலானன். நம்முடைய ஒவ்வொரு பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வியில் அட்மிஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்து வேக வேகமாக அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியோட இந்த அட்மிஷன்ஸ் வந்து தொடங்குமா தொடங்காதா, அட்மிஷன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, இவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய அப்ரூவல் இருக்கா, டெப்போட அப்ரூவல் இருக்குதா, இவங்க வந்து இந்த அகாடமிக்கிற்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணுவாங்களா, அதை குறித்தா நம்ம இந்த சேனலை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொலைதூர கல்வியாக இருக்கட்டும், ரெகுலர் கல்லூரியாக இருக்கட்டும், அப்படி இல்லை பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் ஒரே சேனலில் உங்களுக்கு கிடைக்கணும், அது நம்முடைய தலானன் சேனலில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டியோட கேலண்டியர் பொசிஷன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கப்பெறவில்லை, அதில் வந்து அவங்க அட்மிஷனே ஓப்பன் பண்ணலை. அதனால் வந்து மாணவத்தில் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் மிஞ்சியது. மாணாக்கர்கள் எல்லாருமே வந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தை வந்து எல்லோரும் விரும்பியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து சர்வீஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இப்போ ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் மட்டும்தான் பல்கலைக்கழகத்தில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், எக்ஸாம் ப்ராசஸாக இருக்கட்டும், எக்ஸாம் வேல்யூஷன் ரிசல்ட், அப்புறம் மார்க் ஷீட் கொடுக்குறது, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அழகப்பா யூனிவர்சிட்டி தான். இந்த சூழ்நிலையில் இதை வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி தக்க வச்சுக்கிடுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கடந்த முறை அதை தக்க வைக்க முடியல பல்கலைக்கழகத்தால். கடந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவல் கிடைக்கப்பெறவில்லை. சரிங்க சார், கடந்த ஆண்டு தான் அப்படி போயிட்டு இந்த முறை அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு மாணவர்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து மாணவர் தொலைதூர கல்வியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து நீங்கள் தமிழகத்தில் உள்ள எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, அது வந்து அட்மிஷன் போடுறதாக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை வேல்யூஷனாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட் வரதாக இருக்கும், எந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு எல்லா மாணவர்களும் விரும்புகிறீங்க, உங்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. அதை வச்சு நாம் வந்து எந்த மாணவர்களுக்கு அதிகமான வீடியோக்கள் தேவைப்படுங்கிறது அதை நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ இந்த வருடத்திற்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்னா டெப் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து யூனிவர்சிட்டி வந்து பார்த்து ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லா யூனிவர்சிட்டியை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருந்துச்சு. அதையும் அந்த கோஆர்டினேட்டரை கூப்பிட்டு அதுக்கும் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. பொதுவாகவே இப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னா அவங்க ரெகுலர் கல்லூரி எந்தெந்த மாவட்டத்தில் நடத்துகிறாங்களோ அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் தொலைதூர கல்வி நடத்தணும் அப்படின்னு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மிக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், முதன்மை சுந்தரா பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகம் வந்து கடைபிடிச்சு தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரியான ஒரு சூழல் தான் அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கும் வந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அழகப்பா பல்கலைக்கழகம் இதை வந்து இல்லை எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்கும் நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஏரியாவில் மட்டும்தான், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் நீங்கள் நடத்திக்க முடியுங்கிறதுல யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தெளிவாக இருக்காங்க. எப்படி இவங்க ரெண்டுத்துக்குள்ள இந்த விஷயத்தில் ஒன்று தான் முரண்பாடாக இருக்கே தவிர மற்றபடி பல்கலைக்கழகத்துக்கான அந்த எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை வேறு எதுலேயுமே வந்து பல்கலைக்கழகத்துக்கும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு வந்து எந்த ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் இருக்குது. இதுதான் பல்கலைக்கழகம் வந்து தமிழ்நாடு முழுக்க நடத்தணும்னு சொல்லவும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கண்டிப்பாக வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் நடத்தணுங்கிறதுல. ஆனாலும் பல்கலைக்கழக தொடர்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எந்த சூழ்நிலையிலும் கண்டிப்பாக இந்த முறை விட்டு போக மாட்டோம், கண்டிப்பாக வந்து இந்த தொலைதூர கல்வி நடத்துறதுக்கான அனுமதியை கண்டிப்பாக பெற்று தருவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அது நடக்குமா அப்படிங்கிறது வந்து இன்னும் சில நாட்களில் தெரியும். சிலர்கிட்ட கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசிக்குள்ளாகவே கண்டிப்பாக அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய அட்மிஷன் ஓப்பன் செய்யக்கூடும் அப்படின்னு மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது நடந்துச்சுன்னா மாணவர்கள் மாதிரி நாமளும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபராக தான் இருப்போம். ஒருவேளை அது வந்து தமிழ்நாடு முழுக்கவா இல்லை பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் மட்டுமா அப்படிங்கிறது வந்து பல்கலைக்கழகமும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனும் இணைந்து ஒரு அறிக்கை வெளியிடும் போது நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். மீண்டும் இது போன்ற நல்ல வழியில் சந்திப்போம் என்றும் உங்கள் அன்பு தலைவர். நன்றி.